பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் இந்த தொலைக்காட்சி வழியாய் சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை எப்போதும் போல சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் அல்லது இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன பிரதர் ஒவ்வொரு ட்ரிப்பும் இப்படி சொல்கிறீங்க அப்பீங்க? ஆமாம், ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், காலைதோறும் அவருடைய கிருபை வேண்டும், பகலில் அவருடைய நடத்துதல் வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாழ்நாளில் ஒன்றை கூட்டி கொடுத்து வாழ வைக்கிற தேவன். எத்தனையோ பேர் இந்த மாதத்தின் 1ஆம் தேதி இருந்தவங்க நேற்று இல்லை, நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்லை, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்தவங்க இன்றைக்கு இல்லை. ஆனால் நம்மை அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்துவார். ஆகையினால தான் சொல்கிறேன், இன்னும் ஒரு தருணத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார், எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உங்களோடு நான் ஒரு காரியத்தை பேச வாஞ்சிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, இந்த உபவாச நாட்களில் நீங்கள் அதிகமாய் தேவனுக்குள்ளே பலப்பட்டு இன்னும் அவரை அண்டிக்கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னா அந்த 40 நாள் என்பது வேதத்தில் பல இடத்துல பார்க்கிறோம். நினிவேக்கும் சொல்லப்பட்டது 40 நாள். அதேபோல் ஆதியாகமத்தில் ஜனத்தினுடைய அக்கிரமம் பெருகினதுனால இன்னும் 40 நாளில் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் மக்கள் இந்த 40 நாள் சுற்றி பார்த்து அவங்க வந்திருக்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த காரியம் அவர்களை 400 வருஷத்துக்கு தள்ளிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாளைக்கு 1 வருஷம் அப்படி கூடிடுச்சு. இந்த கிருபையின் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க, நாட்கள் கொடியதானபடியால் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, தயவுசெய்து உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 8வது வசனத்தை உங்கள் கைகளில் தேடி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் என்னோட பாடிக்கிட்டே எடுப்பீங்களா? பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே அற்பதிக்கின்றோ, பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே அற்பதிக்கின்றோ, ஆவி ஆதபரி ஆவி ஆதபரி சகலமு பழைதவரே, சகலமு பழைதவரே, சர்வல்லவரே, மைக்கு பார்த்திருந்தே இது பங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரி
எல்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களோ தெரியாது, உண்மை. ஏன்னா இப்பொழுதும் அவர் நமக்கு பிதா. அப்பொழுது மட்டுமல்ல, சிலுவையிலிருந்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று வேண்டினவர் மட்டுமல்ல, இப்பொழுதும் அவர் நமக்கு யாரு? பிதா. தகப்பன் என்று சொல்லலை. என வேதம் சொல்லுது, யோமான் 1:12, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லியிருக்கிறான். ஐயா, வேதமே இன்னொரு பக்கம் சொல்லுது, ஏசாயா 49:14-15, ஒரு தாய் தன் பிள்ளை தேற்றுவது எப்படியோ அதை போல தேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஏசாயா அதை மிக அழகாக எழுதுகிறார், ஆண்டவரே இப்போதும் நீர் எங்களுக்கு யாரு? பிதா. நாங்க யாரு? களிமண். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களிலே தகப்பனுடைய அன்பு வித்தியாசமானது. அதனால தான் அவரை பிதாங்கிறோம். தேசப்பிதா மகாத்மா காந்தி நீங்கள் அறியாததல்ல, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் மட்டுமல்ல, பல பாடுகளை ஏற்றுக்கொண்டு நாம் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறோமே இந்த சுதந்திர நாட்டை ஐயா பெறுவதற்காக அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஐயா மிதவாதம் செய்து, இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ காரியத்தில் அமைதியை காத்து இந்த சுதந்திரத்தை பெற்றார். அவரை நாம் எப்படி அழைக்கிறோம்? தேசப்பிதா என்று அழைக்கிறோம். மகாத்மா காந்தியை தேசத்தின் பிதா என்று அழைக்கிறோம்.
அவர் சுதந்திரம் பெற்ற போது, ஐயா ஒருவேளை நீங்கள் சுதந்திரம் வாங்கும்போது எத்தனை பேர் இருந்திருக்கலாம், பின்னாடி பிறந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் அந்த சுதந்திரம் கிடைத்த போது முதல் முதலாவது தேசப்பிதா மகாத்மா காந்தி சொன்னார், நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம், உண்மைதான். ஆனால் இந்த சுதந்திரத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகனுடைய கண்ணீரும் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அதுதான் முழு சுதந்திரம்னார். காரணம், எல்லார் மேலும் வைத்த அன்பு. அதனால தான் அவரை பார்க்கிறோம் பிதா என்று சொல்லுகிறோம். அப்போது அதே போல தான் இந்த இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு பெரியது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்புக்கு அளவே கிடையாது, அவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். ஆனால் அவர் நமக்கு பிதா என்று சொல்லுகிறார். ஒரு சமயத்தில் பிதாவுடைய அன்புக்கு உதாரணம் சொல்லுவேன், தகப்பனுடைய அன்புக்கு. எங்கள் ஊரில் ஒருத்தர் டாக்டர் திருநாவுக்கரசு இருந்தார், அவர் இப்போ இல்லை, அவர் மாதிரி பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அந்த காலத்தில் இப்போ மாதிரி காரு அதெல்லாம் ரொம்ப கிடையாது, எடுத்த உடனே கிராமங்களில் வண்டி, கூட்டு வண்டி, வில்லு வண்டி, இன்னும் சொல்லப்போனால் மாட்டு வண்டி, ரெட்டை மாட்டு வண்டி எல்லாம் உண்டு. அவர் பையன் அந்த காலத்திலே காலேஜ் போய் தள்ளி போய் படிச்சுட்டு வருவார் சென்னையில் போய், ஏன்னா அப்போ பியூசி இருந்த காலங்கள். அவர் படிக்க போயிட்டு வந்து பையனை கொண்டு விடுறதுக்கு அவரே வண்டி எடுத்து கட்டி போவார், அந்த மாடு ஓட்டுறவுன்னு விடமாட்டார். கேட்டால் என் பிள்ளைகளை நான் கொண்டு போய் விடுறது தான் சேஃப் அப்படிம்பார். இயேசுடைய ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. அதனால தான் நாம் சொல்கிறோம், இப்போதும் யார் நீங்கள் எங்களுக்கு பிதா, நாங்கள் யார் களிமண். களிமண் என்றால் என்ன? வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, இந்த மனிதனை எங்கேருந்து தான் உருவாக்கினாரா? ஆதியாகமம் 2:7 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2:7 வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். என ஆதாம் என்று சொன்னால் முதல் மனிதன் என்று நம்முடைய அநேகருக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஒரு பொருள் உண்டு, ஆதாம் என்றால் செந்நிற மண், செம்மண் என்று சொல்லப்படுகிறது. இந்த செம்மண் அல்லது களிமண், இந்த களிமண்ணை எடுத்து ஒரு மனிதனை உண்டாக்கினார். ஆனால் உண்டாக்கினதோட விட்டுறல, நம்ம பார்க்கும்போதெல்லாம் அவர் சொல்லுவாராம், இவனா களிமண். நம்ம பார்வையில் பெரியவர், அவங்க பெரியவர், இந்த இது அது பெரியவர், இவர் பெரியவர், அந்த பதவி எல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எல்லாம் என்னது? களிமண். நாம் ஏதாவது தவறுகள் செய்யும்போது கூட அவர் சொல்கிறார், ஓ இவனா மண் தானே, தவறு செய்யட்டும், தன்னை தேற்றிக்கொள்வார். மண்ணு தான், ஒரு நாள் நிச்சயம் மண்ணுக்கு எடுக்கப்பட்டு திரும்புவான் என்று தன்னையே தேற்றிக்கொள்வார். என கண்பார்களே, களிமண், இந்த களிமண்ணை எடுத்து செய்தாராம். அந்த செய்தவ ஜீவ சுவாசத்தை ஊதினவ எப்போது நினைக்கிறாராம். சங்கீதம் 103:14 வாசிக்கிறோம், மிக அருமையான ஒரு வசனம். 103:14 நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிவார். ஏன்னா அவர் உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர். ஆகையினால நம்முடைய உருவம் என்னது, இவருடைய சூழ்நிலை என்ன, இவருடைய திறம் என்ன, இவருடைய பலன் என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். எப்போது இந்த மண்ணை நினைக்கிறதுக்கு நம்ம என்ன பாக்கியம்? சில வேளைகளில் நான் பார்வை இல்லாமல் ஊழியத்துக்கு வந்து 30 ஆச்சு. இந்த 30 காலத்தில் பல பேரை சந்தித்திருக்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு சகோதரி தனக்கு ஒரு வியாதிக்காக, வயிற்றில் ஒரு வலிக்காக வந்தார்கள். வந்தபோது நான் அவர்களை ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டேன். பிறகு ஒரு 10 பிறகு அவர்களை நான் பார்த்தேன். அவங்க பேசுன உடனே, சிஸ்டர் உங்கள் வயிற்று வலி எப்படி இருக்குன்னு. அந்த அம்மா, அவ்வளோதான்,
இந்த 10 வருஷம் கழித்து என்னை இவ்வளவு ஞாபகம் வச்சுருக்கீங்க, என்னை இவ்வளவு கரெக்டாக கேட்குறீங்களே, எத்தனை ஆச்சரியம். நாங்கள் சாதாரண மனிதன் 10 வருஷம் நினைவு வச்சுருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் கடைசி மட்டும் நம்மை நினைக்கிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிகிறார், மண்ணென்று நினைவு கூறுகிறார். நினைவு கூறுகிறவர் மட்டுமல்ல, நமக்கு உணர்த்தவும் செய்கிறார். உதாரணமாக பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18:1 கொஞ்சம் வாசிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். ஏன் தெரியுமா? இங்க சொல்றதில்ல, ஆண்டவர் எதையுமே பிராக்டிக்கலா காண்பிக்கிறவர். நாம் இன்னைக்கு பரீட்சை எழுத போறீங்கன்னா செயல்முறை விளக்கம் என்று பரீட்சை வைப்பாங்க, இருக்கா? ஏன்னா நம்ம என்னதான் கேள்வி பதில் சொன்னாலும் ப்ராக்டிக்கல் இருக்கணும், எல்லாத்துலேயும் உண்டு. இன்னைக்கு மியூசிக் காலேஜெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் சொன்னால் போதாது, தியரி மட்டும் சொன்னால் போதாது, ப்ராக்டிக்கலும் எழுதணும், வாசித்து காட்டணும், ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். இங்கே ஆண்டவர் நமக்கு உணரும்படி உணர்த்துகிற தேவன், நான் பிதா, நீங்கள் களிமண் என்பதை உணர்த்துகிறார். இங்கே பார்க்குறோம், எரேமியாவுக்கு சொல்கிறார், நீ எழுந்து எங்கவோ குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அல்லது வசனம் எனக்கு உண்டாகி, திரும்ப அவனுக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த குயவன் கொஞ்சம் தவறா போனவன என்ன செஞ்சிட்டான், உடச்சி வேறையாக வணைஞ்சிட்டான் தான் பார்வைக்கு. ஆண்டவர் நம்மளை அப்படி உடச்சிருந்தாருன்னா எங்கே போயிருப்போம்? எத்தனை தவறு செய்தாலும் அவர் நினைக்கிறது என்ன தெரியுமா? களிமண். குயவலி படைப்பில் காத்தெழுதி களிமண்ணான கல்லோக்கி பார்த்தீடுவீலை போகாத பார்த்தீரோ திரும்புவாரில்லை போகாத பார்த்தீரோ திரும்புவாரில் தடைகஞ்சாவும் நீக்கியம்மை தம்மை பொன்மாத்திடுமே தோடைத்து எல்லை பொந்தலுக்கு உடமையாக்கிடுமே கழி வந்தானி கல்லோக்கி பார்த்தீருமே பேரு பையான
பார்த்தீரும் பெருத்து வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் ஏசுவை போற்றிடும் என்னையோ அவ்வித அலைந்து கொள்ளும். பாட்டை எத்தனை முறை கேட்டிருக்கிறோம், விலை போகாத பாத்திரம் மண் பாத்திரம். சில நேரத்தில் நாம் பெருமை கொள்ளும் போதெல்லாம் இதை யோசிச்சு பாருங்க, நாம் யாரு? நாம் சொல்லலாம், நான் யார் தெரியுமா, நான் எதில் வேலை பார்க்குறேன் தெரியுமா, எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது தெரியுமா. ஆனால் ஆண்டவர் பார்வையில் ஒரே வார்த்தை சொல்லுவார், என்ன சொல்லுவார், நீ யாரு? மண்ணப்பா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு கேட்குறாரு, திரும்ப அவனுக்கு வசனம் உண்டாகுது. இவன் பார்க்குறான் அந்த பாத்திரத்தை சரிவர வணையாததுனால அதை உடைத்து தன் பார்வைக்கு சரியானபடி ஏறே பாத்திரத்தை வரைந்த உடனே கேட்குறாரு, நான் ஏன் இப்படி செய்யக்கூடாது, நான் உன்னை உடைக்க எவ்வளவு நேரம் ஆயிரும். ஆனால் ஏன் தெரியுமா, அவருக்கு தெரியும் நாம் யார்? களிமண். நாம் யார்? களிமண். ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற மேட்டிமைகள் பெருமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் களிமண், நீர் குயவன், மண்ணான மனிதன், மண்ணுக்கு ஒரு நாள் திரும்புகிறவன். காலையில் பார்க்கிற பூவை போல நம்முடைய வாழ்க்கை, மறந்து போகிறோம். இன்றைக்கு பெண்கள் தலைக்கு வைக்க பூவை வாங்குவாங்க, மொட்டு பூவாக வேணும்பாங்க, ஆனால் சாயந்தரம் தலையிலையாக இருக்குது, கீழே போயிடுது. இதை போல தான் மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையிலே பிதாவாக அவர் இருக்கிறார், நாம் யாராக இருக்கிறோம்? களிமண்ணாக இருக்கிறோம். அவர் உருவாக்கினவர், நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். அதனால தான் அவர் நமக்கு பிதா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். வேதத்தில் சொல்லுது, நான் திராட்சை செடி. வேதம் அழகா சொல்லுது, நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள். ஐயா, நீங்க எல்லாம் என்ன நிலைத்திருந்தா, அது நிலைத்திராது எதுவோ அது கனி கொடுக்க மாட்டான். அந்த பிதாவோட நாம இருக்கும்போது நமக்கு மகிமை. மறந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் இது நமக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவ பிதானோட பிதா யாரு, இயேசு யாரு, பரிசுத்தாவியாரு, வேற வேறையாங்கிறீங்க. இல்லைங்க, ஒருவர் வானத்தில் பூமியும் கர்த்தர், ஒருவரே, ரெண்டு ஏற்பாடு, மூன்று முற்பிதாக்கள், நான்கு சுவிசேஷம், ஐந்து மோசேயருடைய நூற்கள், ஆறு கற்சாடி, ஏழு விண்ணப்பங்கள், எட்டு வாத்தியங்கள், ஒன்பதாம் மணி ஜீவனை விட்ட நேரம், பத்து கற்பனைகள், பதினோரு ஆப்பம், பனிரெண்டு சீஷர், எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியறதில்ல. அவர் கேட்குறார், இறைமையாட்ட நான் ஏன்ப்பா உனக்கு இப்படி செய்யக்கூடாது, ஏன் செய்யாமல் இருக்கார் தெரியுமா? நம்ம எத்தனை அநியாயம் பண்ணாலும் எத்தனை அக்கிரமமாக நடந்தாலும் முதல்ல சொல்லிட்டார், இனிமேல் நான் அவங்கள அழிப்பதில்லை, ஜலப்பிரளயத்தினால் அழிப்பதில்லை, உடன்படிக்கை பண்ணிட்டார். ஆனால் அந்த இறக்கம் எதுக்கு தெரியுமா? அவர் பிதா. அந்த பிதா நம்மை நினைத்திருக்கிறதுனால, நம்மை தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறதுனால அவர் சொல்றார், இதோ நான் உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். எனக்கு அன்பான உள்ளே, தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. சில நேரம் நம்ம அறியாமல் நமக்குள்ளே பேசுவோம், நான் யார் தெரியுமா, நான் நினச்சா என்ன பண்ணிடும் தெரியுமா. நீ நான் யார்? ஒரு மண். இதை மறந்துடாதீங்க.
உருவாக்கினவர் அவர். அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. அவர் சொன்ன வார்த்தை. எப்பவும் அவரை முன்வைத்து ஓடுங்க. கடும் புயல் வந்தாலும் அசைய மாட்டீங்க. எதையும் உங்களால் என்னால் தாங்க முடியும். அவர் நம்மோடு இருந்தா. அதனால தான் நாம் சொல்கிறோம், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தொலைக்காட்சியில் பார்ப்பதோடு நிற்காமல் ஒரு வார்த்தை ஆண்டவற்றை கேளுங்க. இந்த ஊழியத்துக்கு நானும் உதவவா, கத்த சொன்னால் செய்யுங்கள், அடி வேண்டாம். ஒரு ப்ரோக்ராமே ஒரு நாளைக்கு 4000 ரூபா நம்ம ரெக்க வராது. தினந்தோறும் தொலைக்காட்சி பணம் கட்டி தான் ஒளிபரப்பணும். அது மட்டுமல்ல, எங்கள் சபை பார்வையற்ற மக்கள் சபை. எந்த காணிக்கும் நான் அங்கேருந்து எதிர்பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு கூட வாரந்தோறும் ஒரு குடும்பத்துக்கு 4-5 கிலோ அரிசி தான் கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா அவங்க போய் விசுவாசத்தை விட்டு போயிடக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் ரட்சிக்காது. இல்லை கண்பானவர்களே, நீங்களும் ஜெபிங்க. இந்த கர்த்தர் இந்த காரியத்தில் உங்களை ஏவுவாரானால் நீங்களும் தொடர்கொள்ளலாம். எத்தனையோ காரியம் உண்டு, ஆலயத்தின் பழுது பார்க்கப்படலை. வாரந்தோறும் நடக்கிற காரியங்கள், மாதாந்திர கூட்டங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சொல்லுங்கள். எப்படி பிரதான உதவுறது கண்டுபிடிங்க. இந்த ஃபோன் நம்பரில் பாருங்கள், கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் உண்டு. ஆனால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நீர் உருவாக்கினவர், நம்முடைய கரத்தின் கிரியை கிடப்பா. ஆனால் எங்களை நினைக்கிறதுக்கு நாங்கள் எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த நாளில் யார் யார் என்னென்ன மனவேதனையோடு என்னென்ன பிரச்சனையோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்களோ, ஒவ்வொருவருடைய மனவேதனைகளும் மனக்குமுறல்களும் மாறட்டும், வியாதிகள் தீரட்டும். தீய பழக்க வழக்கங்கள் இருந்து விடுதலை பெறுவதற்காக தன் புருஷனுக்கு ஜெபிக்கிற மனைவி, பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் பதில் கொடுங்க. அந்த பிள்ளைகளை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.